इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा बोध में होगा गारंटी। கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சார் எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஸ்டேட்லையும் சரி சென்ட்ரல்லையும் சரி கட்சிகளும் மும்முரமாக அரசியல் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். தமிழ்நாடு நோக்கி முக்கியத்துவம் கொடுக்குற அளவில் தேசிய அரசியலிருந்து பல்வேறு முக்கியமான தலைவர்கள்லாம் வருகை திறந்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக அமித்ஷா வர இருந்தார், அவரோட பயணம் ரத்தாயிருக்கு. திரும்ப ரெண்டாவது முறை அவரோட பயணம் ரத்தாயிருக்கு. ஏன் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அது பின்னாடி பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ இது கூடவே வந்து பிரதமர் மோடியும் வரதா இருக்கார், அவரோட பயணம் ரத்தாகுமா? எப்படி இதெல்லாம் நகரும்? இதுக்கு பின் இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் என்னென்ன? அதாவது இந்த தேர்தல் வந்து 7 கட்டமாக நடக்குது. அது முதல் கட்டம் April 19 அன்றைக்கி 102 கான்ஸ்டியூன்சியில் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த 6 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுக்கு குறைவாக தான் நடக்குது. இதுதான் முதல் கட்டமே வந்து இவ்வளோ நிறைய கான்ஸ்டியூன்சியில் நடக்குது. ஸோ பல மாநிலங்களில் 21 மாநிலங்களில் 102 கான்ஸ்டியூன்சியில் நடக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பல மாநிலங்களில் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்க நீங்கள் கேட்குற மாதிரி அமித்ஷாவுடைய ப்ரோக்ராம் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு மோடி மாதிரி ஒரு பெரிய மேடை பேச்சாளர் கிடையாது. இருந்தாலுமே அவர் வந்து ஒரு முக்கியமான ஆள் இல்லையா? மோடி கருத்தபடியே அவர் தானே இருக்காரு. நட்டால 3வது தான் இருக்கார் தலைவராக. மோடி 1.0 வந்து எல்லா இடத்துலையும் வெற்றி பெறதுக்கு காரணம் அவரோட ஸ்ட்ராட்டஜி தான். அவர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பேச்சாளர்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பின்னாடி இருந்துன்னு யாரை கவுக்குறது, யாரை தூக்குறது, யாரை இது பண்றது அப்படின்னு அவரே தான் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அவரு அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவருக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கே அவருக்கு யோசிக்கிறார். ஏன்னா அவர் வந்து அதிமுக கூட்டணியை ரொம்ப விரும்பினார், பாஜக அதிமுக கூட்டணியை. அது நடக்கலன்னு அவர் ரொம்ப கோபத்தில் இருக்கார் ஆக்சுவலாக. அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கே வர்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி அவர் இருக்கார் ஆக்சுவலாக. பாஜக மேலிடமே பொதுவாக விரும்பினாங்க அந்த கூட்டணி வந்து. எடப்பாடி மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் அமித்ஷா அடிப்படையில். அதுதான் வந்து மோடியோட வார்த்தைகள் வெளிப்பட்டது பேட்டியில். ஜெயலலிதாவோட கனவை வந்து சிதைக்கிறாங்க அப்படின்னு, யார் சிதைக்கிற பாவத்தை அவர்கள் செய்கிறார்கள், யார் எடப்பாடி செய்கிறாருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி சேராதில் வருத்தம் இல்லையான்னா எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனால் ஜெயலலிதாவை ஜெயலலிதாவின் கனவை சிதைத்த பாவம் அவர்களை சேருனாரு. அப்போ இவ்வளோ கோபத்தில் சொல்கிறாரு பாருங்க. மோடிக்கும் அமித்ஷாக்கும் செம்ம கோபம். ஏன்னா இவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா ஒரு 10 கான்ஸ்டியூன்சில ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலான்றதான் எல்லாருமே சொல்கிற விஷயம். இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் ரெண்டு பேருமே பலவீனமான கூட்டணி. அங்கே தேமுதிக அதிமுகனு பெரிய கூட்டணிலாம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக பாமக பாமக சில இடங்களில் வலுவாக இருக்கலாம், ஆனால் ஓட்டு வின் பண்ணுற அளவுக்கு அது ஓட்டு கிடையாது. அது மற்றெல்லாம் ஒரு நபர் கட்சியாக தான் இருக்கு அதில். அதனால் வலுவான கூட்டணி இல்லை. சீமான இருக்காரு, ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டு 3 பிரியுது. அதனால் சிம்பிள் கால்குலேஷனில் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் நமக்கு ஈஸியாக புரியுது ஆக்சுவலாக. அவங்க கூட்டணியும் பலமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து மோடி எதிர்ப்புன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் 70% இருக்குன்றாங்க. ஸோ அதை அவங்க பெரும்பான்மையானது அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அமித்ஷாக்கு பொறுத்த மட்டும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் நினச்சது நடக்கலைங்க. அதனால் அவர் வந்து எதற்காக கேன்சல் பண்ணாலும் தெரியாது. பட் அவருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு யோசிக்கிறாரு பிடிக்கலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நார்த்தில் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நார்த்தில் இல்லை சவுத்துலேயே கர்நாடகாவை எடுத்துக்கோங்க. கர்நாடகாவில் வந்து எடியூரப்பாவோட பையன் இருக்கான், சிவமோகாவில் போட்டி போடுறான். அவனை எடுத்து ஈஸ்வரப்பா நிற்கிறார். அவர் சொல்கிறார், நான் நின்னே தீர்வேன்றார். நான் சிவமோகாவில் அவருக்கு எதிராக நின்னே தீர்வேன்றார். அவன் எந்த தொகுதியில் போட்டாலும் நிற்பேன் அப்படின்றாரு. சித்தால் துர்க்கில் போட்டாலும் நிற்பேன், சிவமோகாவில் போட்டாலும் நிற்பேன், எங்கே வேணால் போட்டாலும் நிற்பேன்றார். அவரை கூப்பிட்டார் அமித்ஷா, கூப்பிட்டு ராத்திரி முழு பேசினார். வெளில வந்துட்டு என்ன சொன்னார் ஈஸ்வரப்பா, இல்லை இல்லை நான் தனியாக நிற்கிறதுலேருந்து மாறமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார் அவர். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய சதானந்த கவுடா பெங்களூர் நார்த்து, அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல. சோபா கரலேஜின்னு ஒரு அம்மாவை தூக்கி அவர் எடியூரப்பாக்க வேண்டிய வந்த லேடி, அவ்வளோ தூக்கி போட்டாங்க. சதானந்த கவுடா இப்போ முறைச்சிட்ருக்கார். அவர் எந்த நேரத்தில் அவர் கட்சி விட்டு போவார்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து கர்நாடகாவில் இதெல்லாம் அவர் வந்து அமித்ஷா தான் வந்து செட்டில் பண்ணும். அதனால் அவருக்கு டெல்லியை விட்டு மூவ் பண்ண முடியாது. அடுத்தது குஜராத். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 6 தொகுதிகளில் கேண்டிடேட்டை மாற்றியே தெரியணும்னு பாஜக அடம் பிடிக்கிறாங்க. அதாவது சபர்கந்தா,
வல்சாது, பரோடா, வதேதரா, இந்த மாதிரி ஒரு 6 தொகுதிகள் அங்கெல்லாம் வந்து மாற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு தொகுதியில் வந்து பாஜக தொண்டர்கள் மோதலில் அடிதிலிருந்து தொண்டர்கள் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு மோதல் நடந்துருச்சு. அது மோதல் நடந்து இந்த 6 கேண்டிடேட்டை மாற்றியே தீரணும்னு உள்ள இருக்க அந்த கட்சிக்காரங்கள்லாம் போகிறாங்கன்னா மாற்றவே மாட்டேன்றாங்க. அது மாற்றவே மாட்டேன்னா நாங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டோன்ற அளவுக்கு அங்கே போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணார் மத்திய அமைச்சர் ஒருத்தர், குஜராத்தை சேர்ந்தவர், என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு எங்கோ ஒரு இடத்துல பேசும்போது என்ன பண்ணிட்டார், அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ராஜபுத்ஸ் இருக்காங்களே, ராஜபுத்ஸ் அவங்க வந்து பிரிட்டிஷாருக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தாங்க, ராஜபுத்தோட பெண்கள்லாம் வந்து பிரிட்டிஷாருக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு அந்த பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசிட்டார். அது பத்திகிச்சு பாருங்க, அது ராஜபுத்தை பற்றி பேசினது என்கிட்ட அவங்க ராஜபுத் கம்யூனிட்டியோட சங்கங்கள் இருக்குல்ல வேற வேற இடத்துல எல்லா சங்கங்களும் ஒன்றாயிட்டான். மரியாதையாக அந்த கேண்டிடேட்டை மாற்றியே திரும்பினா இதுவரையும் மாற்றாத இருக்கான், இன்னைக்கு ராத்திரி மாற்றவங்களாம் தெரியாது. மன்னிப்பு கேட்டார் மந்திரி, மாற்றவே மாட்டேன்ட்டாங்க. எங்கள் 75 லட்சம் ராஜபுத்தன் ஓட்டே போட மாட்டாங்க. ராஜஸ்தான்லேயும் சரி, குஜராத்லேயும் சரி, எங்கெங்கே நாங்கள் மத்திய பிரதேசம் சரி, எங்கெங்கே ராஜபுத் இருக்கானோ யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை அந்த மந்திரி வந்து குஜராத்தில் மே மாதம் தான் எலெக்ஷன்ஸு, அதனால் இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அது ராஜபுத் ஒரு வகையில் வந்து ஒரு பக்கத்தில் அவங்க இதாக இருக்காங்க. ஸோ இப்படியே நீங்கள் போனீங்கன்னா உத்தரப்பிரதேசில் அங்கே வந்து எதிர்பார்த்த மாதிரியாக இவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு காரணம் வந்து அகிலேஷ் யாதவோட கூட்டணி பலமாகிட்டே இருக்கிறது ஒரு காரணம். சமீபத்தில் அங்கே ஒரு அன்சாரின்னு ஒருத்தர் இறந்து போனார், அது அவர் மர்மமான முறையில் இறந்து போனார். ஆனால் அவரோட டெத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து அரசாங்கம் எப்படி ஒரு நீதி விசாரணை வைக்கணும் அது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ சொன்னாங்க, ஏகப்பட்ட பேர் அங்கே கூட்டிட்டாங்க. ஸோ அங்கேயும் உத்தரப்பிரதேசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெற நம்பர்ஸ் வந்து கருத்து கணிப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக தான் வருது. ஆனால் கிரவுண்ட் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாம் கிரவுண்டில் வந்து ஒரு விதமான அதிருப்தி இருக்குது, பாஜகவுக்கு அதிருப்தி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அவங்க மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உணர்ந்து இந்த ஆட்சி போகணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பெட்ரோல் விலை, கேஸ் விலை, சிலிண்டர் விலை, அப்புறம் வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டாங்க. எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டதுனால வந்து மக்கள் வந்து பாஜக அரசு வேணான்னு நினைக்கிறாங்க. சும்மா அந்த மதவாதம் தீவிரவாதம் இதை சொல்லியே ஓட்டு கேட்டு நம்மளை ஏமாத்துறாங்க, அதனால் நம்ம இதை வந்து நம்ம வாழ்வாதாரத்தை பார்த்து ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஓரளவுக்கு கிரவுண்ட் லெவலில் வந்து ஒரு ஆன்டி பிஜேபியான ஒரு எண்ணம் வந்து அங்கே நார்த்தில் வந்து டெவலப் ஆகிறதோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே வந்துட்டுருக்கு. இதை பார்த்தா மும்பையில் ஒரு கலாட்டா ஓடிட்டுருக்கு. என்ன ஷிண்டே, ஷிண்டேக்கும் அஜித் பவாருக்கும் ஒரு கலாட்டா போச்சு பாராமதி தொகுதியை பற்றி. அதை இப்போ தான் ரிசால்வ் பண்ணாங்க. அடுத்தது ஷிண்டேவோட பையன் எம்பியாக இருக்கான், அவன் தொகுதியை பாஜக கேட்குறாங்க. பாம்பே ஒட்டினாமல் இருக்க கல்யாணம் நினைக்கிறேன் அந்த தொகுதியை கேட்குறாங்க. இப்போ ஷிண்டே பையன் போட்டி போடுறது அது வந்து அங்கே ஒரு பிரச்சனை பாஜகவுக்கும் ஷிண்டேக்கும் ஓட்டின்னுருக்கு. ஸோ அங்கே வந்து கூட்டணி வந்து வயபிளாக இல்லை, அங்கேயும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து நிதிஷ்குமார் அவர் அவருடைய கட்சி 17 இடங்களையும் 14 இடங்களையும் போட்டி போடுறாங்க. நிதிஷ்குமாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவில் ஒரு குரூப் வேலை செய்யுது. நிதிஷ்குமார் போட்டி போடுற தொகுதியில் அவர் தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிதிஷ்குமாரை தோக்கடிச்சா நம்ம வந்து பாஜக ஆட்சி அமைச்சிடலாம், எலெக்ஷன்ஸுக்கு பின்னாடி அவரை கவுத்து விட்டா போகணும், நம்ம அந்த கட்சிக்காரங்களை எப்படியா விலைக்கு வாங்கலாம்னு நினச்சி நிதிஷ்குமார் ஆட்டில் தோக்கடிக்கணும், எம்பிசிகள்லாம் தோக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு வேலை பாஜகவிலே ஒரு குரூப் வேலை செஞ்சுட்ருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் வந்து பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கிறதுனால இந்த இவர் அமித்ஷா வந்து டெல்லியை விட்டு வெளில வர முடியாது அப்படின்னு நிலையில இருக்கார். இந்த கிரோ இதெல்லாம் அதுவும் குஜராத் அவருக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த ராஜபுத் தகராறு, இந்த 6 தொகுதியில் மாற்றணுன்றது, இதனால் நம்ம 26 தொகுதியில் 4 தொகுதியை எழுந்துருவோம் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு இப்போ ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அதனால் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா வராததுக்கு காரணம் பாஜகவுடைய உட்கட்சியில் நடக்கிற விஷயங்களும் பாஜகவுக்கு எதிரான ஒரு எண்ணங்கள் வந்து வட இந்தியாவில் வளர்ந்துட்டு இருக்கிறதும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவங்க முடிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் கச்சத்தீவு எடுத்து விட்டானுங்க. கச்சத்தீவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அதற்கு பிரதமர் அகலாம் பேசிகிட்டு இருக்கார். கச்சத்தீவுன்றது தமிழ்நாட்டிலேயே நிறையா ஒரு பிரச்சனையாக வரதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அமித்ஷா வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மோடி வந்து அடுத்தது வருவாரா, இல்லை 102 தொகுதிகள் இருக்கிறதுனால இங்கே 4 நாள் இருப்பாரா பண்ணுவாரான்றது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நார்த்தில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் போச்சுன்னா அங்கே சவுத்தில் காம்பன்சேட் பண்ணலாம், நமக்கு தமிழ்நாடு வந்து ஒரு பொட்டன்ஷியலாக இருக்குது, நம்ம இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அது விடாத ஏறி அடிச்சா நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு இப்போ 4 நாளாக ப்ரோக்ராம் போட்டாங்க. அதனால் வந்து ரோட் ஷோலாம் நடத்தினா நம்ம வந்து ஏதாவது மக்கள்கிட்ட வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க. பட்டு அதனால் எழுச்சி வருமா வராதுன்றது ஒரு கேள்விக்குறி. அதனால் பாஜகவுக்கு ஒரு ஹைப் இருக்குது, ஒரு ஓட்டு வரும் தமிழ்நாட்டில் ஏறி இருக்கு.
ஆனா வெற்றி பெற அளவுக்கு அது ஏறலைன்றதான் அடிப்படையான விஷயம். பாஜகவோட தமிழ்நாடு திட்டத்துல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு அவங்க எதெல்லாம் நினைக்கிறாங்க, அதை பத்தி வாய்ப்புகள்? இல்ல, அவங்க நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணி, பாஜக கூட்டணி அவங்க வந்து தருமபுரி நினைக்கிறாங்க, கோயம்புத்தூர் நினைக்கிறாங்க, நீலகிரி நினைக்கிறாங்க, கன்னியாகுமரி நினைக்கிறாங்க, வேலூர் நினைக்கிறாங்க. எல்லா அவங்கள கேட்டா வந்து நாங்க 22 தொகுதியை கைப்பற்றணும்ன்றாங்க சார். அவங்க சொல்றதுன்னு தெரியும், அவங்க 40 சொல்லிட்டு இருக்காங்க, பட் ரியாலிட்டின்னு சொல்லி அவங்களுக்கு சில வாக்கு வங்கிட்டு இருக்காங்க. அவங்க முக்கியமா கருது இந்த தொகுதி தான், நயனார் நாயகன் வெற்றி பெறுவார் நினைக்கிறாங்க, ஓபிஎஸ்ஏ வெற்றி பெறுவார் நினைக்கிறாங்க, ஏசி சண்முகம் வெற்றி பெறுவார் நினைக்கிறாங்க, அண்ணாமலை வெற்றி பெறுவார் நினைக்கிறாங்க, ராதிகா சரத்குமார் வெற்றி பெறுவார் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு 9-8 பேர் வெற்றி பெறுவார் நினைக்கிறாங்க சார். பட் நீ அவங்களோட கால்குலேஷன் புரியுது சார், அவங்க எதிர்பார்க்கற மாதிரி அந்த 6 தொகுதிங்கிறது ஏதாவது கிடைக்குமா, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இதுவரையும் கிடையாது சார். இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மாறிட்டாங்க தேர்தல் 14 ஸோ இனிமே இருக்கிற பிரச்சாரம் எடுத்துவிடாது. இப்போ வந்து இனிமே திமுக கூட்டணி ஒரு கட்டுக்கோப்பா இருக்கு, அது பெண்கள் ஓட்டெல்லாம் நிறைய வாங்குறதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலா. ஆனால் வந்து ஒரு மீடியாவில் வந்து பாஜக ஒரு பிரச்சாரம் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக பல தொகுதிகள் ரொம்ப வீக்காக இருக்கு, மக்கள் அதுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் சொல்றாங்க. மக்கள் அதிருப்தியாக இருக்காங்கன்றது உண்மைதான், திமுகவுக்கு எதிராக எல்லாம் அதிருப்தி வந்து தோற்கடிக்கிற அளவுக்கு அதிருப்தி கிடையாது, அதிருப்தி இருக்கு. சில ஏரியாக்கள் 1000 கிடைக்காதவங்களாம் திமுக வேட்பாளர் போகும்போது கேட்கிறாங்க, அது எதிர்கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு அமைச்சர்களே முற்றுகிறாங்க மக்கள். அதனால எதிர்கட்சிகளை தூண்டி விடுறது உண்டு, அவங்களா கேட்கறதும் உண்டு. ஆனா அது வந்து தோத்து போற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இல்ல, தோத்து போற அளவுக்கு திமுகவுக்கு அந்த எதிர்மறை இது எண்ணம் இல்லை ஆக்சுவலா மக்கள்கிட்ட. ரைட் சார், ஓகே. இப்ப நீங்க சொல்றது ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்க முடியுது, வடக்குல வந்து அவங்களுக்கு சில இடங்கள் எதிர்பார்த்த கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை வந்து கொஞ்சம் சவுத்ல இருந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து எலக்ட்ரல் பாண்ட் வந்து அவங்க எதிர்பார்த்ததுக்கு மாற அவங்களுக்கு ரொம்ப கெட்ட பேரை கொண்டு வந்து, ஓகே, அவங்க நினைக்கவே இல்லை எலக்ட்ரல் பாண்ட் இப்படி ஒரு கெட்ட பேரை கொண்டு. எலக்ட்ரல் பாண்ட் வந்து அவங்க ஊழல், உலகமா ஊழல்னு நம்ம பிரகால பிரபாகர் சொன்னார்ல, நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்டு, அது அது மாதிரி வந்து அந்த 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 எலக்ட்ரல் பாண்டை பொறுத்த மட்டும் பாஜக பெரிய அளவுக்கு வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரல் பாண்டில் பணம் வாங்கிட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரல் ரைடு பண்ணிட்டு எலக்ட்ரோ மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி கெஜ்ரிவாலை உள்ளே போடுறதுக்காகவே அதுக்காக சில பேர் அரெஸ்ட் பண்ணி சில பேர் அப்ரூவலாக மாற்றி அவன்கிட்டையும் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் பரவலாக போகவே இன்னதான் இவங்க மீடியாவை வந்து நேஷனல் லெவல் மீடியாவை வந்து இன்னதான் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணாலுமே எலக்ட்ரல் பாண்டு விஷயம் வந்து மக்கள்கிட்ட வந்து இப்போ பேசக்கூடிய ஒரு விஷயமா நார்த்தில் மாறி இருக்கு. அதனால வந்து அதுவும் வந்து பாஜகவுடைய ஒரு இதுக்கு காரணம், மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள். இவங்க ஊழலே இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, இவங்க ஊழல் ஆட்களெல்லாம் இவங்க பின்னாடி சேர்த்து வச்சுருக்கிற விஷயம், வாரிசு அரசியல் எழுத்து பேசுகிறவங்க எல்லா வாரிசுகளும் பின்னாடி சேர்த்து வச்சுருக்கிற விஷயம், இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து இப்போ வந்து இந்தியா கூட்டணி வந்து கொண்டு போகிற லெவலில் மக்கள்கிட்ட வந்து ஒரு எண்ணம், எதிர்மறையான எண்ணம் பாஜக பற்றி ஏற்பட்டு இருக்கு அப்படின்றது பொதுவாக பரவலாக இருக்குது. இந்த அதிருப்தியை வந்து பல மீடியாக்கள் வந்து மூடி மறைக்கிறாங்க ஆக்சுவலாக, பட் உண்மையிலேயே அந்த அதிருப்தி இருக்குது. அதனால வந்து இவங்களுடைய வாக்குகள் வந்து பாஜக ஆதரவு வாக்குகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில், இல்லை மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இந்த மதவாதம் அல்லது இந்த இது இருக்குல்ல, இந்த ராமர் கோவில் இந்த மாதிரி பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து காங்கிரஸோட இதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அவங்க கூட்டத்துக்கோ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க பொதுவாக இளைஞர்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்காங்கல்ல, ஏன்னா ராகுல் காந்தி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் பேப்பர்லாம் எது எது லீக் ஆச்சோ அந்த இடத்துல அந்த யார் யார் கலந்துனாங்களோ அவங்களாம் காம்பன்சேட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த கூட்டத்திலலாம் கலந்துக்கிறதுக்கு, இளைஞர்கள் கலந்துக்கிறது நல்லதாக நிறைய வந்துருச்சு ஆக்சுவலாக. இதுவும் இளைஞர்கள் என்ன மாறி இருக்குன்னு தெரிய வருது ஆக்சுவலாக. அதனால வந்து பாஜகவுக்கு ஒரு கலக்கம் வந்து உண்டாக்கியிருக்கு. அந்த கலக்கம் எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து அது இன்னும் இந்த எலெக்ஷன் இருக்கிறதுக்கு எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து எலெக்ஷன் 7 அப்படி நீண்டாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மோடி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியாக தான் இதை வச்சுருக்காங்க, இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கே 4 வராரு, அது அவருக்கு ஏற்றபடி தான் எல்லாமே வச்சுருக்காங்க. அதனால வந்து அவர், ஆனால் அவர் என்ன தான் பிரச்சாரம் பண்ணாலும் அந்த டேமேஜ் நடந்தது டேமேஜ் தான், அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுமான்றது தெரியல. டேமேஜ் இன்னும் அதிகமாக இருக்கா, அது அது இந்தியா கூட்டணி எப்படி இந்த, அதுவும் இந்தியா கூட்டணி ஏற்கனவே ஒன்றுபட்டு ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க டெல்லியில், ஃபர்தராக வந்து இந்த எந்தெந்த மாநில தலைநகர்கள் எப்படி நடத்துவாங்கன்னு தெரியாது.
அது நடத்தும் போது இன்னும் அந்த டேமேஜ் இன்னும் அதிகமாகும் பாஜகவுக்கு என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், பாஜகவுக்கு ஒரு பெரிய டேமேஜ் உருவாயிருக்கு, பெரிய வந்து தோல்வி நோக்கி ஒரு நெருக்கடி உருவாயிருக்கு அப்படிங்கறத நீங்க குறிப்பிடுறீங்க. இப்போ இதெல்லாம் சரி பண்றதுக்கு அவங்க வந்து எப்பயும் வந்து அவங்களுடைய அந்த மதவாத அரசியல்ங்கிறத எப்பயும் ஒரு ட்ரம்ப் கடை பயன்படுத்துவாங்க. இனிவரை அது பெரிய அளவில் பயன்படுத்தலைங்கிறத பார்க்குறோம். ஆனா வந்து இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இரவு 8 மணிக்கு வந்து தூர்தர்ஷனில் கேரளா ஸ்டோரி படத்தை வந்து திரையிடுறாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம் ஒன்று பார்க்குறோம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து மே 7 குஜராத்தில் எலெக்ஷன் நடக்குது, 3rd கட்டமாக அங்கே நடக்குது. ஆனால் 7 முன்னாடி 3rd வந்து சபர்மதி ரிப்போர்ட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து அந்த குஜராத்தில் நடந்த அந்த கலவரத்தை மையம் வச்சு, கலவரத்தை மையமாக வச்சுன்னா யாத்திரிகள் கொல்லப்பட்டதை மட்டும் படமாக்குறாங்க அந்த படத்தில், கலவரத்துக்கு போல படத்தில் அது அதை மட்டும் பண்ணுறாங்க. அப்போ வந்து எப்போ ஒரு காலத்துக்கட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை திரும்ப மறுபடியும் எடுத்து மக்கள் முன்னாடி வைக்கிறதோ அல்லது ஃபேக்கான கேர்லஸ் ஸ்டோரி போன்ற உண்மைக்கு புறமா இருக்கிற விஷயங்கள்லாம் திரட்டி அதை ஒரு படமாக்கி அதை வந்து மக்கள்கிட்ட இப்போ எலெக்ஷன் நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துறதோ இதெல்லாம் வெற்றியை நோக்கி தங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போகிறாங்க. அது பாசிபிள், அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இப்போ நீங்கள் மதவாதம் ராமர் கோவில் இம்பாக்டே இல்லையே சார். ராமர் கோவிலை வச்சு அவங்க ஒரு பெரிய ஹைப் கலப்பணும் பார்த்தாங்க. அது வந்து அது மாதிரி கலப்பின மாதிரியே தெரியலையே. மக்கள் வந்து கலவரம்னா கேக்குறானே, அது பெருசா இருக்கு, கை கொடு கை கொடுக்கல, இப்ப எதுவும் கை கொடுக்காது. மக்கள் வந்து கடவுளை வணங்குறவங்க மக்கள். ஆனா கடவுளை வச்சு நீங்க ஓட்டு வாங்குறது ஒரு கட்ட வரையும் தான் எடுபடும், எல்லா கட்டத்திலயும் எடுபடாது. மதவாதத்தை வச்சு ஓட்டு வாங்குறது ஒரு கட்ட வரையும் தான் எடுபடும், எல்லா கட்டத்திலயும் அது எடுபடாது. அதனால வந்து இது வந்து உலக வரலாறு பார்த்தீங்கன்னாலே பல தலைவர்களுக்கு இது நடந்திருக்கு. எல்லாமே இந்த சர்வாதிகாரம் கூட ஒரு அளவுக்கு மீறி ஒரு அளவு தான், அதுக்கப்புறம் மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும். ஸோ அதுதான் பாயிண்ட். அப்படி இருக்கும்பொழுது ராமர் விஷயமே எழுப்பிடாத போது நீங்கள் சொல்கிற அந்த கேரளா ஸ்டோரி அப்பட்டமான பொய் ஸ்டோரி, 30,000 பொம்பளைங்க லவ் ஜிகாரத்தில் மாட்டின்னு அவங்கள வந்து ஐஎஸ்ஐஎஸ் ட்ரைனிங் காமிச்சாங்க அப்படின்லாம் அந்த கதை வருது. அதான் நம்ம தமிழ்நாட்டோட சேர்ந்த பத்திரிகையாளர் அரவிந்த் அக்ஷன் ஒரு கேஸ் போட்டார், இந்த படத்தையே நிறுத்தணும்னு போட்டார். அப்போ கோர்ட்டில் வந்து அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்லை எங்கிட்ட டேட்டாவே கிடையாது, எப்படியா 30,000 கணக்கு சொன்னேன்னா எங்கிட்ட டேட்டாவே கிடையாது. இப்போ எவ்வளோ பேர் தான் நீங்கள் 30,000 சொன்னீங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை அந்த ப்ரொடியூசர்கிட்ட. அதனால் வந்து இது பொய், ஃபேக்கு, 30,000 ஃபேக்கு. ஏன்னா கோர்ட்லேயே பதில் சொல்ல முடியல, நம்பர் ஆஃப் கேசஸ் எவ்வளோ, அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ கேசஸ், எவ்வளோ பேர் வந்து எத்தனை லவ் ஜிகாத் மேரேஜ் நடந்தது, எத்தனை பேர் வந்து ஐஎஸ்ஐ சேர்ந்தாங்க, இதெல்லாம் கணக்கு உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி அந்த ஃபிகர் எடுத்தீங்கன்னா சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்தேன். அப்போ அப்ராக்சிமேட்டாக எடுத்தால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கல்ல, முஸ்லீமை வந்து நீங்கள் வந்து அவன் தீவிரவாதின்னு ஒரு பிளான் பண்ணுறதுக்கு தானே அதை பண்ணுறீங்க நீங்கள். அதனால் அந்த ப்ரொடியூசரே வந்து அவர்கிட்ட எந்த விதமான கடக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இப்போ ரிலீஸ் நீங்கள் தூர்தர்ஷன் வந்து கவர்மெண்ட் மீடியாங்க, அது இந்த படத்தை போடுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதாவது அரசாங்கத்தோட மீடியாவையும் அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய படத்தை வந்து நிச்சயமாக போடவே கூடாது. எதுக்காக போடுறாங்க ஆக்சுவலாக? இதை வந்து யாராவது கோர்ட்டில் போயிட்டு இதை வந்து நிறுத்தணும், டிடி போடக்கூடாதுன்னு நிறுத்தணும். அதான் இனிமேல் கேரள முதல்வர் பினராயி விஜயன் வந்து நேற்றுக்கே அறிக்கை விட்டுட்டாரு, இந்த படத்தை தெரியக்கூடாது, இப்படி வந்து பாஜகனுடைய ஒரு ஊதுகோலாக எப்படி அரசோட நிறுவனம்லாம் செயல்படுன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாரு. காங்கிரஸும் கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் இது வரையும் அந்த படத்தை போடுற அந்த முடிவை அரசாங்கம் கைவிட்டதாக தெரியல. இல்லை, அரசாங்கம் கைவிடாதுங்க, அவங்க கவர்மெண்ட் மிஷினரியை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண தான் செய்வாங்க. ஏங்க, கவர்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் அமுலில் இருக்கும்போதே மகாத்மா காந்தி ஊரே திட்டத்தில் வேஜஸ் ஏற்றுறாங்க. ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்போ தேர்தல் நடைமுறை வந்தப்பறம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணுறாங்க? அதாவது தேர்தல் கமிஷனும் பார்த்துட்டு தானே இருக்கு. தேர்தல் கமிஷனில் யாராவது போய் பெட்டிஷன் கொடுத்து இந்த தூர்தர்ஷன் கவர்மெண்ட் மீடியாவில் இது வரக்கூடாதுன்னு யாராவது தேர்தல் கமிஷனில் பெட்டிஷன் கொடுக்கணும். 2 வகுப்பாரிடையே பிரச்சனையை உண்டாக்குற ஒரு படத்தை வந்து கவர்மெண்ட் மீடியாவை எப்படி போடலாம்? வேற மீடியா போட்டாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் மீடியா எப்படி போடலாம்? இது அப்பட்டமான ஒரு விதி மீறல் மட்டுமல்ல, மக்களை பிரித்தாளுகிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இதுல வந்து அவங்களோட இந்துத்துவ அஜெண்டா தான் இதுல இருக்கு. ஆக்சுவலா அது வெளிப்படையா தெரியுது, கிளீனா. ஆனா மக்கள் இதெல்லாம் பார்த்து வந்து ஓட்டு போடுற லெவல்ல இல்ல சார், வாழ்வாதாரத்தை பார்த்து தான் ஓட்டு போடுறதுக்கு லெவல்ல இருக்கான். அதனால நான் உறுதியா நம்புறேன், இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக வலிமையாக தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு மாற்று சக்தியை தேடுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சபர்மதி எக்ஸ்பிரஸ், சபர்மதி அந்த விஷயம் ரிப்போர்ட், அதே வந்து ஒரு சாரான விஷயத்தை காமிக்கூடாது. அதுல வந்து எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, அது வந்து கண்டிக்கத்தக்கது. அந்த யாத்திரிகள் எரிக்கப்பட்ட விஷயம் அது இன்னும் ஒரு மர்மமாவே இருக்காது. எப்படி எரிஞ்சது அந்த ரயில் மர்மம், எரிக்கப்பட்டார்கள் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு எதிர்மறையாக நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்படப்பட்டது, கலாட்டால வன்முறையெல்லாம் தாண்டவமாடிய விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் எப்படி மறக்க முடியும்? ஷாபாரி கேஸில் உள்ள போனவங்களாம் வெளில வந்துட்டாங்க, அதெல்லாம் மறக்க முடியுமா? மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு தானே உள்ள போட்டாங்க மறுபடியும். இப்போ அவங்க எப்போ வெளில வருவாங்க? அடுத்தது மோடி ஆட்சிக்கு வந்து அவங்களாம் வெளில வந்துருவாங்க. ஸோ அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து அதுவும் வந்து பொய்யான தகவல். நீ ஒரு குஜராத் கலவரத்தை பற்றி எடுக்கணும்னா முழுசா எடுங்க, அது நடந்ததும் தவறு. முழுசா எடுத்த பிபிசி என்ன பண்ணாங்கன்றது பார்த்தோம். ஆமா, பிபிசி என்ன பண்ணாங்க, பிபிசி உண்மையை சொன்னாங்க. அவங்களோட ஆஃபீஸே ரைடு பண்ணாங்க போயிட்டு, இன்கம் டேக்ஸ் கேட்டா கணக்கு பாக்குறேன்னாங்க. ஒரு ஃபாரின் ஆர்மி என்ன போய் இப்படி பண்ணாங்க. அதான் யார் கணக்கு
இப்போ நியூஸ் கிளிக்னு ஒரு ஆர்கனைசேஷன், அதை வந்து அதோட கணக்கம் நடக்கிறது, அதோட உரிமையாளரை அரெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ ஒயர் மேலே எவ்வளோ கேஸ், உண்மையை சொல்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பயப்படுது. இதனால தான் எடிட்டர் பிடிச்சி உள்ள போட்டால் என்ன பண்ணுறது, இப்போ நியூஸ் கிளிக்லாம் வலைத்தளங்கள்லாம் பிடிச்சி அவங்க ஆட்கள் மேலே கேஸு, நியூஸ் கிளிக் ஆளுங்க மேலே கேஸு, ஊஃபாவில் போடுறாங்க, அப்புறம் வந்து ஒயர் ஆளுங்க மேலே கேஸு, இடி இடி ஐடி எல்லாத்தையும் உள்ள விடுறாங்க. ஒரு சாதாரண ஒரு வலைத்தள பத்திரிகையே அவங்க வந்து பயப்படுறாங்க, பார்த்து ஒயரோ நியூஸ் கிளிக்கோ பார்த்து பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பண்ணுவான், அவன் அவன் வந்து இவங்க பயப்படுறாங்கல்ல, இவங்க தைரியமாக போடுறாங்க, கவர்மெண்ட் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்குது. ஆனால் அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு என்னென்னா, ஒரு வலைத்தள பத்திரிகை எவ்வளோ பண்ணுறாங்களே, நம்மள என்ன பண்ணுவாங்க நம்ம போட்டாலும், அவங்க பயப்படுறாங்க. அவங்க வந்து பாஜக ஊழலை பற்றி கண்டுக்கிறதும் கிடையாது. ஏதோ இப்போதான் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுவும் இந்த இந்த ஊர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தைரியம் கிடையாது. டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த வாட்டி தான் 23 பேர் எதிர்கட்சி தலைவர்கள் கைது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3 பேர் அந்த அந்த 23 பேர் மேலே கேஸ் இருக்கு. அவங்கெல்லாம் பாஜகவுக்கு மாறிட்டாங்க 2014. அதில் 3 பேரோட கேஸை வித்ரா பண்ணிட்டாங்க. 20 பேரோட கேஸில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. பாஜக என்ற வாஷிங் மிஷினில் அவங்க போடப்பட்டு பழிச்சென்று வெளியே வந்து விட்டார்கள் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேற்று தான் போட்டிருக்காங்க. வேற எந்த பத்திரிகையும் போடல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லி மட்டும்தான் அதை போட்டிருக்காங்க. ஸோ அதனால மீடியாக்கள் பொதுவாக, அதுவும் பிரிண்ட் மீடியா, அது இந்த விஜுவல் மீடியா கூட கிடையாது, அதனால் இந்த மீடியாக்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிக்கிறதுக்கு தவறாங்க. இவங்க பெரிய தப்பை செய்கிறாங்க நேஷனல் மீடியா. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம், நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் அப்படியே சிண்டை பிடிச்சின்னு வந்தீங்களே எல்லாரும், இப்போ எங்கே போயிட்டீங்க எல்லாரும், ஏன் பயப்படுறீங்க? ராஜ்தீப் சர்தேசாலாம் ஏன் பயப்படுறாரு? காங்கிரஸ்னால் அப்படியே சாமி ஆடினு வரீங்களே எல்லாரும், இந்த இந்த ஊழலையும் இந்த இந்த விஷயங்களையும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல கேள்வி வருது, இப்போ வந்து மீடியாக்கள் வந்து மோடி வந்து நமக்கு அச்சுறுத்தறன்றதுக்காக ஒரு நெருக்கடியில் அவங்க அமைதியிருக்காங்களா, அல்லது தன்முனைப்பாக நாமளே அமைதியாக போயிடுவோம் அப்படின்றதுக்காக இருக்காங்க, எதனால அமைதியாக இருக்கு? கவர்மெண்ட்லேருந்து அச்சுறுத்தல் வரும் தான் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் எடுத்து இடி இடி ரைடு விட்டு என்ன சார், அது எல்லாம் என்டிடிவியில் எப்படி ரைடு விட்டு விலைக்கு வாங்கிட்டாங்க சில. அப்போ அடிப்படையில் வந்து அவங்களும் நேர்மையாக இல்லையா? இப்போ ரைடு வந்து அந்த நம்மகிட்ட வந்து எவிடன்ஸ் மாட்டி அப்படின்னு பயந்து தான் இருக்காங்களா எல்லாருமே. இப்போ சிசோடியாவை கைது பண்ணாங்க, ஒரு பைசா பிடிக்கல. சஞ்சய் சிங்கை கைது பண்ணாங்க, ஒரு பைசா எடுக்கல. கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க, ஒரு பைசா எடுக்கல. சரி, அவன் குற்றச்செயலில் ஈடுபட்டதன் மூலமாக ஏதாவது சம்பாதிச்ச சொத்து இருக்கான்னு அதுவும் இல்லை. அப்படிப்பட்டவனு நீங்கள் 1 வருஷம் 6 மாதம் 7 மாதம் சிறையில் வச்சிங்கல்ல. இந்த மாதிரியான சட்டத்தை தவறாக கை, சட்டம் நல்லா இருந்தால் கூட அதை கையாள் போகணும் வந்து தவறாக கையாளா நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அதனால பயப்படுறாங்க எல்லாருமே. நியாயமான சட்டமாக இருந்தால் யாரும் பயப்பட மாட்டாங்க. சட்டத்தை வந்து நீங்கள் கொடுமையாக போட்டுட்டு அதையும் தவறாக கையாளுறீங்கன்னு என்ன பண்ண முடியும்? அதுதான் பயம். பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியில் தான் வந்து மீடியாக்கள் எங்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மாற்றத்தை நோக்கி நம்மளும் எலெக்ஷனை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். களம் எப்படி போகுது, யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அமையுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வருதுங்கிறத அதை வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், களம் எப்படி அமையுது, யாருக்கு சதமாக அமையுதுங்கிறத. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களுக்கு கருத்தில் வாங்கி அமைக்க மிக்க நன்றி. தேங்க்யூ.